இரண்டாம் சாமுவேல் அதிகாரம் 21. தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். கர்த்தர் கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்த பிரியரான அவன் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று என்றார். அப்பொழுது ராஜா கிபியோனியரை அழைப்பித்தான். கிபியோனியரோ இஸ்ரவேல் புத்திரரா இராமல் எமோரியரில் மீதியாயிருந்தவர்கள். அவர்களுக்கு இஸ்ரவேல் புத்திரர் ஆணையிட்டிருந்தும் சவுல் இஸ்ரவேல் புத்திரருக்காகவும் யூதாவுக்காகவும் காண்பித்த வைராக்கியத்தினால் அவர்களை வெட்ட வகை தேடினான். ஆகையால் தாவீது கிபியோனியரை பார்த்து, நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் கர்த்தருடைய சுதந்திரத்தை ஆசீர்வதிக்கும் படிக்கு நான் செய்ய வேண்டிய பிராயசித்தம் என்ன என்று கேட்டான். அப்பொழுது கிபியோனியர் அவனை பார்த்து, சவுலோடும் அவன் வீட்டாரோடும் எங்களுக்கு இருக்கிற காரியத்திற்காக எங்களுக்கு வெள்ளியும் பொன்னும் தேவையில்லை. இஸ்ரவேலில் ஒருவனை கொன்று போட வேண்டும் என்பதும் எங்கள் விருப்பம் அல்ல என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். அவர்கள் ராஜாவை நோக்கி, நாங்கள் இஸ்ரவேலின் எல்லையிலெங்கும் நிலை காந்தபடிக்கு அழிந்து போக எவன் எங்களை நிர்மூலமாக்கி எங்களுக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தானோ அவன் குமாரரில் 7 பேர் கர்த்தர் தெரிந்து கொண்ட சவுலின் ஊராகிய கிபியாவிலே நாங்கள் அவர்களை கர்த்தருக்கென்று தூக்கி போட எங்களுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும் என்றார்கள். நான் அவர்களை ஒப்புக் கொடுப்பேன் என்று ராஜா சொன்னான். ஆனாலும் தாவீதும் சவுலின் குமாரனாகிய யோனத்தானும் கர்த்தரை கொண்டு இட்ட ஆணையின் நிமித்தம் ராஜா சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவி போசேத்தை தப்ப விட்டு ஆயாவின் குமாத்தி ஆகிய ரிஸ்பால் சவுலுக்கு பெற்ற அவளுடைய 2 குமாரராகிய அர்மோனியையும் மேவி போசேத்தையும் சவுலின் குமாத்தி ஆகிய மேகோலாத்தியனான பசிலாவின் குமாரனாகிய ஆதரியலுக்கு பெற்ற அவளுடைய 5 குமாரரையும் பிடித்து அவர்களை கிபியோனியர் கையில் ஒப்புக் கொடுத்தான். அவர்களை கர்த்தருடைய சமூகத்தில் மலையின் மேல் தூக்கி போட்டார்கள். அப்படி அவர்கள் 7 பேரும் ஒருமிக்க விழுந்தார்கள். வார் கோதுமை அறுப்பு துவக்குகிற அறுப்பு காலத்தின் முந்தின நாட்களிலே அவர்கள் கொன்று போடப்பட்டார்கள். அப்பொழுது ஆயாவின் குமார்த்தி ஆகிய ரிஸ்பால் ரட்டு புடவையை எடுத்து கொண்டு போய் அதை பாறையின் மேல் விரித்து அறுப்பு நாளின் துவக்கம் முதற்கொண்டு வானத்திலிருந்து அவர்கள் மேல் மழை பெய்யும் மட்டும் பகலில் ஆகாயத்து பறவைகளாகிலும் இரவில் காட்டு மிருகங்களாகிலும் அவர்கள் மேல் விழ ஒட்டாதிருந்தாள். ஆயாவின் குமாத்தி ஆகிய ரிஸ்பால் என்னும் சவுலின் மறுமனையாட்டி செய்தது தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது போய் பெலிஸ்தர் கில்போவாவிலே சவுலை வெட்டின போது பெத்சானின் வீதியிலே தூக்கி போடப்பட்டதும் கிலையாத்திலுள்ள யாபேஸ் பட்டணத்தார் அங்கே போய் திருட்டளவாய் கொண்டு வந்ததுமான சவுலின் எலும்புகளையும் அவன் குமாரனாகிய யோனத்தானின் எலும்புகளையும் அவர்களிடத்திலிருந்து எடுத்து அங்கே இருந்து அவர்களை கொண்டு வந்து தூக்கி போடப்பட்டவர்களின் எலும்புகளையும் அவைகளோட சேர்த்து சவுலின் எலும்புகளையும் அவன் குமாரனாகிய யோனத்தானின் எலும்புகளையும் பென்யமீன் தேசத்து சேலா ஊரில் இருக்கிற அவன் தகப்பனாகிய கீசின் கல்லறையில் அடக்கம் பண்ணுவித்தான். ராஜா கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தார்கள். அதற்கு பின்பு தேவன் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். பின்பு பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் செய்தார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோட கூட அவன் சேவகரும் போய் பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணினார்கள். தாவீது விடாய்த்து போனான். அப்பொழுது 300 சேக்கல் நிறை வெண்கலமான ஈட்டியை பிடிக்கிறவனும் புது பட்டயத்தை அறையிலே கட்டி கொண்டவனுமான எனும் ராட்சத புத்திரரில் ஒருவன் தாவீதை வெட்ட வேண்டும் என்று இருந்தான். செருயாவின் குமாரனாகிய அபிசாய் ராஜாவுக்கு உதவியாக வந்து பெலிஸ்தனை வெட்டி கொன்று போட்டான். அப்பொழுது தாவீதின் மனுஷர் இஸ்ரவேலின் விளக்கு அணைந்து போகாத படிக்கு நீர் இனி எங்களோட யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம் என்று அவனுக்கு ஆணையிட்டு சொன்னார்கள். அதற்கு பின்பு பெலிஸ்தரோட திரும்பவும் கோபிலே யுத்தம் நடந்தது. உசாத்தியனாகிய சீபேகாய் ராட்சத சந்ததியான சாப்பை வெட்டி போட்டான். பெலிஸ்தரோடு இன்னும் வேறொரு யுத்தம் கோபிலே உண்டான போது யாரேயோர் கீமின் குமாரனாகிய எல்கானான் என்னும் பெத்லகேமியன் காத்தூரானாகிய
ஆகிய கோலியாத்தின் சகோதரனை வெட்டினான். அவன் ஈட்டி தாங்கானது நெய்கிறவர்களின் படைமரம் அவ்வளவு பெரிதாயிருந்தது. இன்னும் ஒரு யுத்தம் காத்தூரிலே நடந்த போது அங்கே நெட்டையனான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் கைகளில் அவ்வாறு விரல்களும் அவன் கால்களில் அவ்வாறு விரல்களும் ஆக 24 விரல்கள் உள்ளவன். இவனும் ராட்சத பிறவியாயிருந்து இஸ்ரவேலை நிந்தித்தான். தாவீதின் சகோதரனான சீமேயாவின் குமாரன் ஆகிய யோனத்தான் அவனை வெட்டினான். இந்த 4 பேரும் காத்தூரிலே ராட்சதனுக்கு பிறந்தவர்கள். இவர்கள் தாவீதின் கையினாலும் அவன் சேவகரின் கையினாலும் மடிந்தார்கள்.